வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லேர்ன் பண்ணிட்டுருப்போம், ஏர்ன் பண்ணிட்டுருப்போம். இப்போ நம்ம லேர்னிங் ஆக்சுவலாக நம்ம வந்து நிறைய புக் படிப்போம், பாசிட்டிவான புக் படிப்போம், அப்புறம் நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணுவோம். இதெல்லாமே எதுக்கு நம்ம அட்டன் பண்ணுறோம்? I'm expecting one beautiful way. Karapan Sola. Okay. Next. Okay. Okay. இது அத்தனையுமே வந்து நம்ம கற்றுக்கிறது எல்லாமே வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து அழகாக இருக்க மட்டும்தான். நம்ம வாழ்க்கை எப்படி அழகாக இருக்கு அப்படின்னா வாழ்க்கையை நம்ம எப்படி அழகாக்குதுன்னா சில வார்த்தைகளால் மட்டும்தான் நம்ம அழகாக்க முடியும். அதுக்கு வந்து ஒரு தமிழ் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ட் இருக்கு, சில வார்த்தைகள் நம்மை வெல்லும், சில வார்த்தைகள் நம்மை கொல்லும். இது அந்த பியூட்டிஃபுல்லான வேர்டு. அது வந்து இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து இதில் ஃபிட் பண்ணுறோம்னா, ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு நம்ம நண்பர் வந்து ஒரு 2 days முன்னாடி வந்து ஒரு ட்ரை ஃப்ரூட் ஷாப் போயிருக்கு. போகும்போது ஒரு ஷாப்பில் போய் இது ட்ரை ஃப்ரூட்ஸ் கேட்கும்போது இது எவ்வளோன்னு கேட்குறாரு, இது என்ன குவான்டிட்டின்னு கேட்கும்போது அந்த சேல்ஸ் கேர்ன்னு சொல்கிறப்ப இது 500, இது 600, இது 1000 சொல்லி ஒரு வேர்டு வந்து ஒரு அன்கம்ப்ளீட்டாக சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நண்பருக்கு வந்து அந்த கடையில் வாங்கிட்டு பிடிக்கல, சரி இங்கே செட் ஆகலன்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு போகிறார். போகும்போது அதே வந்து இன்னொரு சேல்ஸ் கேள்வன் சொல்கிறப்ப, சார் இது வந்து இந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் என்னமான்னு சொல்லும்போது, இது ஆங்கோ கிராஃப்டிங் சார், இது வந்து மெடிசன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த நண்பருக்கு அதை எதுவுமே தோணல, அந்த காலத்தை பிடிச்சி கஷ்டம் வாங்கிடுறாரு. பட் அங்கேயே சேம் அதே வார்த்தையை அதே சேல்ஸ் கேள் சொல்கிறாங்க, பட் இங்கே வந்து பாசிட்டிவான வேர்ட் சொல்லும்போது அங்கே பிஸ்னஸ் நடக்கிறது. இப்போ பிஸ்னஸ் வந்து நடக்கிறதுக்கு மெயினான காரணங்கள் வந்து நம்ம பாசிட்டிவான வேர்டை வந்து அதிகமாக யூஸ் பண்ணோம்னா நம்ம பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ணலாம். இது வந்து எல்லாமே வந்து இப்போ தான் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவிட்டின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம், இதுக்கு முன்னாடி இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்திருக்கு. இது கொஞ்சம் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் வந்து அனுமன் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், சீதை வந்து இலங்கையிலிருந்து கூப்பிட்டு வரும்போது ராமருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து அழகான வார்த்தை சொல்லுவார், கண்டேன் சீரேன்னு சொல்லி ஒரு வேர்டு சொல்லுவார். பைபிளில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு மனிதன் வந்து 54 வாழ்வதில்லை, அவன் வார்த்தைகளால் தான் வாழ்கின்றான் சொல்லி சொல்லுவார். நம்ம வந்து சாப்பிட்றதால மட்டும் உயிர் வாழ்றதில்ல, நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் மட்டும்தான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம்னு சொல்லி பைபிளில் சொல்லியிருப்பார். இது எல்லாமே வந்து இப்போ தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இது காலங்காலமாக இருந்துட்டுருக்கு. பட் இப்போ சயின்டிஃபிக்காக இப்போ நம்ம அதை எப்படி இது நம்புறது அப்படின்னு சொல்லும்போது, கோலின் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆத்தர் வந்து அவர் லைஃப்பில் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்பாரு. ரெண்டு கேரட் ஒரு செடி எடுத்து வந்து ஒரு கேரட் செடி ஒரு ரூமில் வச்சுட்டு இன்னொரு கேரட் செடி இன்னொரு ரூமில் வச்சுட்டு ஒன்று வந்து நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருப்பாரு, நீ சரியில்லை, நீ வளர மாட்டேன், உன்னோட டேஸ்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லி நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருப்பாரு. அதே இன்னொரு செடிகிட்ட வந்து பாசிட்டிவான வேணும் மட்டும் சொல்லிட்டு இருப்பார். பட் அது கொஞ்ச நாளில் வந்து கரியரும், இது வந்து நல்லா வளமையாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது. பாசிட்டிவான வேர்டுங்கிறது வந்து நம்ம மனுஷனுக்கு மட்டும் கிடையாது, இயற்கைக்கு மட்டும்தான். இயற்கையில் பார்த்தீங்கன்னா பறவைகள் வந்து பறவைகளாகவே பிறந்து பறவைகளாகவே வாழ்க்கையில் மறைஞ்சிருது, அதே விலங்குகளும் விலங்குகளாக பிறந்து விலங்குகளாகவே மறைஞ்சிருது. மனிதன் மட்டும்தான் மனிதனாக பிறந்து விலங்குகளாகவும் வாழ்கிறான், மனிதனாகவும் வாழ்கிறான். விலங்குகளாக எப்போ அவன் வாழ்கிறானா, அவன் வார்த்தைகளை நெகட்டிவாக யூஸ் பண்ணும்போது விலங்குகளாக வாழ்கிறான், பாசிட்டிவான வேர்டை யூஸ் பண்ணும்போது அவன் வந்து ஒரு மனிதனாக வாழ்கிறான். இது எல்லாமே ஓகே, இத்தனை ஃபிலாசபி இருக்கு. இது எப்படி நம்ம பாசிட்டிவான வேர்டு நம்ம சொல்றது, பாசிட்டிவான வேர்டு வந்து பாசிட்டிவான வேர்டு நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்னா, இது எங்கேயுமே போக வேண்டியதுல நம்ம புத்தரே சொல்லியிருக்காரு. நம்ம ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை வந்து நம்ம ஆபோசிட்ல இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுமா, அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகுமா அப்படின்னு யோசிங்க. செகண்ட் வந்து அந்த வார்த்தையினால மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அதே சமயம் நம்மளுக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிங்க. இது எல்லாமே வந்து யோசிக்கிறதுக்கு முன்னாடி இத்தனை ஒரு வார்த்தைக்கு பேசுறதுக்கு முன்னாடி இத்தனை யோசிக்க முடியுமான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா அந்த டைம் வந்து நீங்க சைலண்டா இருந்துருங்க, அதுதான் உங்களுக்கு அதோட ரிசல்ட். இது வந்து இதே வந்து ஷேக்ஸ்பியர் வந்து சொல்லியிருக்காரு, வார்த்தையின் சுருக்கம் வாழ்வின் உயிர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே வந்து வார்த்தை வார்த்தை வார்த்தை, இந்த வார்த்தை வந்து இவ்வளவு பாசிட்டிவ். இப்ப இது ஆக்சுவலி இது வந்து இந்த ஸ்டோரி இத்தனை சொன்ன ஸ்டோரி சொன்னேன், இது பிஎன்ஐக்கு எப்படி அப்படின்னா பிஎன்ஐல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு சொல்றேன். இப்போ நான் இப்போ பேசிட்டு இருக்கிறதே வந்து மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பாசிட்டிவான வைப்ரேஷன் உங்களுக்குள்ள போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த இது வச்சிருக்காங்க. பிஎன்ஐலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைனிங், நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் தான் சொல்லுவாங்க. நம்ம இங்கே பாசிட்டிவான விஷயங்கள் எடுத்துக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபோரம்குள்ளே வந்திருக்கோம். நம்ம பாசிட்டிவாக வரைப்போம், பாசிட்டிவ் எடுத்துக்குவோம். தேங்க்யூ.